ஹாய் வெல்கம் டு சத்யாஸ்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதிரசம் கச்சாயம் அது பார்க்குறக்கு கட்டி வெள்ளம் வந்து ஃபஸ்ட்டு இடித்து வச்சுட்டேன் ஏன்னா எவ்வளோ அளவு முறைன்னு பார்க்குறக்காக அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி பச்சரிசி ஒருபடி எடுத்து நல்லா ஊற வச்சிரோன்னு ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி வச்சிடணும் டூ ஹவர்ஸ் ஊறினா போதும் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி கீழே வந்து ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பையை அந்த மாதிரி போட்டு மேலே துணியை விரித்து கொட்டிட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது தண்ணியெல்லாம் ஸோ அதுக்காக இந்த மெத்தடு கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டணும் ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இது அதுதான் கரெக்டான பக்குவம் மாவு அரைக்கிறதுக்கு மாவு அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு படி அரிசிக்கு முக்கால் படி வெள்ளம் எடுத்துருக்கு தட்டி வச்சிருக்கிற வெள்ளம் அது தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணோம்னா கரைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணால் பாகு ஸ்டேஜ் வரக்கு முன்னாடி நம்ம வடிகட்டணும் ஏன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறக்காகத்தை வடிகட்டுறது கட்டிட்டு எகெயின் நம்ம வந்து சூடு பண்ணி பாகு காய்ச்சணும் பாகு காய்ச்ச ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இது வந்து கட்டண ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அதை எடுத்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே விடும்போது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல நிற்கும் அதுதான் வந்து கரெக்டான பக்குவம் அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட போட்டு பாகை வந்து உள்ளே ஊற்றி கலக்கி வச்சிடலாம் இதில் வந்து நம்மளுக்கு இன்னும் மாவு பத்தலை தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா எகெயின் அரிசி மாவு அரிசி கொஞ்சம் ஊற வச்சு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி கூட ஆட் பண்ணி போட்டு கலக்கி வச்சிடலாம் அன்னைக்கு பார்த்தீங்க ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா பால் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ஸோ இப்போ வந்து உருண்டை பிடிச்சி அமத்தி போடுவாங்க அமர்த்தி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு விட்டு அதுக்கு மேலே வந்து துணி வெள்ள துணி விரித்து விட்டுருக்கேன் ஏன்னா எண்ணெய் வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா கவுண்ட்ட ஃபுல்லாக மறுபடி துடைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கீழே நியூஸ் பேப்பர் போட்டு மேலே வெள்ளை துணியில் இந்த மாதிரி வாழைலாம் அமுத்தி அமுத்தி போட்டு பார்த்தேங்க அது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஸோ பூரிக்கட்டையில் வச்சு சேம் மெத்தேடு தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு தேவையான ரவுண்ட் ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்து ஈவனாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு துணியில் வந்து போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து ஒவ்வொன்றா போட்டு போட்டு எடுத்துடலாம் ஸோ இது வந்து எனக்கு மெத்தட் இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு எண்ணெய் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான ஸ்டேஜில் இருக்கணும் உள்ளே போட்டு உடனே பொல்லுன்னு மேலே இருந்துச்சுடனே டக்குன்னு திருப்பி விட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் அந்த மாதிரிலையும் எடுத்துடலாம் இது இதாங்க மெத்தேடு அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக வந்து அடுக்கி வச்சிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ